காரியமாக்கக்கூடிய வருஷத்துல பச்சை தண்ணியில தேம்பான் கலந்து குடிக்கணும். சின்ன பெரிய கோப்பையில கலந்து எல்லாரும் குடிக்கணும். சின்ன பிள்ளை கூட கொஞ்சம் தேம்பானிய பிறல்ல வச்சு மோசம் தள்ளுது. ரெண்டாவது காஞ்ச முந்திரிய பண்ணலாம் இருபத்தி வெறும் வயசுல சாப்பிட்டா நல்ல ஞாபகம். நாங்க நினைச்சாங்க ஓடுகிறது அதுல கொஞ்சம் கல்காண்டு வைத்தாங்க சீனி வந்து கைதான ஆரம்பத்தினால சொன்னாங்க இந்த வெள்ள சீனி அசல் சீனிங்கன்னு இது பிரவுன் பிரவுன் கலர். இதை பயங்கரமான கெமிக்கல் போட்டு தான் வெள்ளையாக்கும். காசை கொடுத்து நோயை வாங்கி அதில் பலத்தை மூட்டெல்லாம் வெடிச்சு எழுந்து கொள்ளிடலாம். ஆக்களுக்கு மூட்டு வெடிங்க முழங்கால புரிஞ்சுறாங்க அந்த கெமிக்கல்ல சாக்கணும் சீனில் போட்டது. கைதான வாங்கினது நல்லது. அவங்களுக்கு வேணா பாலில் தேனட்டம் பாலில் தேனட்டும். ரெண்டாவது மாதத்துல மூணு நாள் தேனை உள்ளங்க நெக்கி சாப்பிட்டா அப்படியே நோய் பாருங்க பெரிய நோய் வந்து பாருங்க. மூணு நாள் மாத்திரை போவாங்க ஆயுத பிடிச்சி கொண்டா அது பழமையாக இருக்கணும் கூட்டம் சொல்லிட்டு போயிடுது. நான் மூணு நாள் மாத்து போறோம் மூணு நாளை நீங்க என்ன செய்யுது நீங்க பிள்ளைகள்லாம் உள்ளங்கையில தேம்பானி வச்சு தட்டி சரியா தூங்க மட்டும் கொஞ்சம் போல கரைஞ்சு மூத்த தவிர எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிடலான்னு சொன்னா அந்த கொத்தமல்லி அவிச்ச மாதிரி அவிச்சு இது ரெண்டு நேரம் தேமான கலந்து எல்லாமே அமெரிக்காவில் கஷ்டத்து கொண்டு. அப்போ எங்களை டிரைவர் நிலம்பரிகிறான் அவன் அமெரிக்கா டாக்டர் சொன்னார் எனக்கு சளி வருத்தம் மருந்து செஞ்சு 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 கலைச்சி போயிருக்கேன். அது பிறகு எனக்கு ஜமாத்துல போகிற சகோதரர் எனக்கு மருந்து சொன்னேன் டாக்டர் நீங்கள் தேம்பாடியும் கருஞ்சிருத்தையும் பாருங்க நான் ஒரு வருஷம் குடித்தேன் எப்படி இருந்தால் அஞ்சு தொழுக மாதிரி ஒரு நாள் கூட கலாவாங்க சுண்ணத்தான மருந்து நாட்டு மருந்து நீங்களே அவசரப்படணும். இப்போ ஆக்களுக்கு டக்குன்னு குளிச்சை போட்டோன்னே டக்குன்னு தலைவலி போகும். ஆனால் விலங்குறது அங்கால உடச்சின்னு போகும். இந்த கெமிக்கல் நீங்களே உடனே சோகம் அடைச்ச மாதிரி அங்காலே உடச்சின்னு போகும் அந்த கெமிக்கல்ல காரணம். அது பேர் என்ன சைட் எஃபெக்ட். சுண்ணத்தான மருந்து வெறும் அது மரம் முளைக்கிற மாதிரி உள்ள வளர்ச்சியடைகிற மாதிரி தெரியாமே சோகம் அசலாகும். அமெரிக்கா டாக்டர் சொன்னாரு அல்லாட கிருப்பு தேம்பானை கலஞ்சத்தின் பேரில் பாதிச்சு வந்தேன்னா அந்த வியாதியில வேறே வியாதியில வேறே அப்படித்தான் அசல் அசல் சுகங்கள். சில பெரியார வாழ்க்கையில் நினைக்கிறாங்க ஆயுள்ல வந்த எந்த நோய்க்கும் கலைஞரம் தேம்பானை பேர் வேற ஒன்றே பாருங்க அதை கொண்டே அல்லாஹ்தான் சொல்றேன். இது குரான் சொன்ன மறந்து இது ஹரிசு இதோட உயர்ந்த மருந்து அல்லாஹ் செய்வோம். குடும்பங்களெல்லாம் பழக்கம் பிள்ளைகளுக்கு நீங்கள் ரெண்டு அதே பார்த்தீங்கன்னா தூங்க வந்து சின்ன டப்பா கலைஞர் வைக்கும் தூங்க வந்து கொஞ்சம் போல கலந்து தப்பி தப்பு காலையில தேம்பானி படுக்க வந்து கல்வி அப்படி ரெண்டு எங்களோட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் பிள்ளைகளோட போய் லேசான அருமையில ஆட்டுமொழி வழிமுறைக்குது ரொம்ப லேசானது ரொம்ப பூர்த்தியானது ரொம்ப அழகா அப்படிங்க மருந்து தெப்ப சொல்றீங்க உங்களுக்கு ஆயுத வாழ எல்லா நிலைக்கும் மருந்து தான் அநியாயம் செய்வதில்லை ஒரு நூலளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அப்ப ஏன் காத்து வந்தது அப்போ ஏன் தலையீடு வந்தது அஞ்சு வருஷமாச்சு ஏன் வந்தது அப்போ நான் தான் அநியாயம் செஞ்சுக்கும் போது அல்லாஹ் நினைக்க மாட்டான் நாங்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்யல அவங்க தான் பாவங்களை செஞ்சு செஞ்சு தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்டார்கள். அதில் உடனடியாக இருக்கிறது சாப்பாடு என்ன கஷ்டம் அஸ்மானாயி தலைவரி வந்தா தலை புரிஞ்சுட்டுயாள்லா என்ன பாவம் செஞ்சேயாள்லா என்ன பாவம் செஞ்சேன்னு அவர்களை சேவா செய்யும் பொழுது நாம் அவர்களை அழிக்க மாட்டோம் நல்லாவிட்டால தண்டிக்க மாட்டோம்னு அல்லாவாங்க சென்ற காசலா தோபா சொல்லுது லாய் லாய் லாயிலா அந்த சுபகான கைஞ்சி குந்தும் நம்பாலுமே 40 அதிசரிப்பு வருது. இந்த 40 நோய் நோய் காலத்துல ஓதிக்கொண்டா சுகம் தானண்டா பாவங்களை மன்னிச்சல்லும் அப்படி மூத்துத்தான் எழுதியிருந்தா ஷஹீதுடைய பதவியில் எல்லாம் செய்ய வேண்டியது பெரிய மழை பெற்ற ஒன்றும் இல்லை 40 கூட இல்லாத சுபகானது. இதை வளமையாக தாஜத்து நேரத்தில் ஒரு சஜிதாவில் அத்தியாவுக்கு 40 கூட லாயிலாயிருந்தா சுபகிங்கு கொண்ட பழக்கத்தை எதுக்கொண்டாலும் பெரிய பாய் ஏன்னா என்ன நேரத்தை இருக்கத்தானே செய்து அப்போ பிள்ளைகளுக்கு ஏன் நோய் வாழ பிள்ளைகளுக்கு பாவம் இல்லை
அவங்களோட பருவம் கரைஞ்சு போறது. பிள்ளைகளுக்கு என்ன கரெக்ட் இருந்தது வருது சொல்றாங்க, தாய் காப்பினுடைய பாவத்தின் என்ன கஷ்டப்படுறீங்க பிள்ளைக்கு. அதனால எங்கட பாவம் எங்க பிள்ளை பாவம் தாவம் அழுதாக்கு சதக்கா சதக்கா கொடுக்கறத கொண்டு ஒரு நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்வோம். ஒரு ஆள் கிஞ்சில கால் சரி ஆயிரக்கணக்கில் கேட்டு சொன்னாங்க. நான் நினைச்சு வந்தா ஒரு கேமரா உண்டு அனுப்பி அப்படியே அந்த கல்லை ஷூட் பண்ணி ரத்தத்தோட வெளியே. ஒரு ஆளும் சொன்னாங்க, அருமை நதி எங்களுக்கு இறக்கமான நதி, எங்களுக்கு எங்களவே இறக்கமான நதி. அவங்கள வைத்து ரொம்ப லேசி ரொம்ப சிம்பிள் ரொம்ப லேசா ரொம்ப பூச்சியா ரொம்ப அழகான. உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை குடும்பம் இருக்கு, சரியான வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீங்க மனம் தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு கணக்கு ஒன்று கொடுக்கணும். டாக்டருக்கு 1.5 லட்சம் கொடுக்குறதே, ஒரு ஏழை மனிதனுக்கு 5000 கொடுக்குறது கஷ்டம். மனம் தொடர்ந்து கொடுக்கணும். நீ எவ்வளவு ஜாதி சில நாட்களாக வேகமா சிறுநீர் பேசி அவங்க எல்லாம் கலந்து இதுமே அவங்க மாற்ற வந்திருந்தாரு. நான் போகல அந்த ஆபரேஷன் டேட்டுக்கு முந்தினே ஒரு கல் இது மேல கொஞ்சம் கடிமை கொண்டு காட்டாங்க. டாக்டருக்கு ஆச்சரியம் இவ்வளவு பெரிய அப்படி எப்படி வந்தது அவங்க சொல்லியிருந்தாங்க. நாங்க ஒரு கேமரா ஒன்று அனுப்பி சூப்பர். அப்ப இவ்வளவு அழகான மருந்து எங்களுக்கு ஒரு டாக்டர் கேட்டாரு, ஒரு பெரிய டாக்டர் சின்ன டாக்டர் அவர்கிட்ட சின்ன டாக்டர் இருக்கிறாரு டாக்டர் அமீன் மட்டக்களப்பு சேர்ந்தவங்க மிஸ்டர் அமீன் ஆபரே டாக்டர் யாரு சிங்கர டாக்டர் இருக்கிறார் அல்லான்னு சொல்லுவோமான்னு யோசிச்சுட்டேங்களா அண்ணி ஆளாகிறாரே யோசிச்சு கொண்டே போய் அவன் சொன்னா ஓப்பன அல்ல மனு வாக்கினே ஏத்தம் உடனே கையோடு இஸ்தாமி நானும் நீங்கள் என்ன செய்ய துக்குனவாய் கையை கொஞ்சம் இழுத்து அந்த முள்ள சரியா வெயிட் பண்ணி ஒரு மருந்தை தடவி ஒரு வெண்ணத்தை போடும். அதாவது அந்த உடஞ்ச முள்ள இணைக்கிறது யாரு? அந்த உடஞ்ச முள்ள இணைக்கிறார் அது என்னாலேயும் உனக்கு இல்லை. அந்த உடஞ்ச முள்ள இணைக்கிறவன்னா அவன் தெரியும். ஒரு வேலை தடை குறிஞ்சது டொக்குன்ல வாயில் நான் என்ன ஒரு தையல போடும் ஒரு மருந்த தடவு ஒரு வெண்ணத்தை போடும். அந்த கிழிஞ்ச தடை இணைக்கிற யாரு அவன் தான் பெரிய அவனுக்கு பேருதான் அவ்வா. ஆக பிறந்த மருந்து அசைக்க முடியாத மருந்து கிராமத்து வரைக்கும் மாறாத மருந்து சொல்றது அல்லாவும் அவனுடைய அஞ்சத்துக்கு சத்துலா சொன்ன மருந்து கிராமத்து வரை மருந்து முந்தைய என்ன சொல்லப்பட்டுச்சு காட்டக்காரன் தண்ணிய பிடிச்சா ஜெண்டி பிடிக்கும் என்ன பழைய பேர் அந்த நேரத்தில் தண்ணியை புரியணும் குளிங்கோ சொன்னார்கள் தற்கொலை செஞ்சு கொள்ளுங்கன்ற மாதிரி இந்தியாவில் கடுமையான காய்ச்சல் காய்ச்சல் 400 பேர் தேவான் மதத்தை அப்படின்னு ஆரம்பித்தோம். எல்லாம் பண்ணினாங்க எவனுக்கு ஈமானிக்குதோ யாருக்கு ஈமானிக்கோ போய் குளி அந்த நேரத்தில் காய்ச்சக்காரன் குளிக்கணும் சொல்றதே நீ தற்கொலை செஞ்சு கொண்ட மாதிரி என்ன காய்ச்சக்காரன் தண்ணி குடிச்சா ஜெல்லி குடிக்கணும் குளிச்சவனுக்கு எல்லாம் தோணும். இப்ப சுத்தி சுத்தி எங்க வந்துக்கிட்டு இப்ப எங்க டாக்டர் சொல்றாரு ஒரு பொடி வாஷ் பண்ண புள்ளைக்கு தண்ணியில பிடிக்கு ஐஸ் பெய்ய ஏ அன்புடைய ரசூல் நாயகராஜ் அவங்களோட சிறந்த வைத்தியர் இல்லை அவங்க பேச்சுக்கு மேல பேச்சு கிடையாது. அவங்களோட பேச்சுக்கு மேல யாராவது பேசினான்னு சொன்னா அவசரமா கவுபாச்சு. நாலாவது சுண்ணத்தான மருந்து சுரத்தில் பார்த்தீங்கன்னா தேப்பானி கரிஞ்சிரம் ஜம்சம் கால என்ன வருத்தத்தை முறையிட்டார் சாபாக்கள் வழிகளே இருக்கிறது யார சொல்லலாம் சரியான காலில் உழைச்சு அப்படியா இந்த மருதோடு காலம் காலில் எந்த உலகத்தில் சொன்ன என்ன வருத்தத்தை சொன்னாலும் மருதோடு தலையில என்ன வருத்தத்தை சொன்னாலும் சத்தம் விடுவோம். இந்த மூணில் வாங்கினால ருக்ர ஷிஹான் சேர் அகமதியா 900 அப்ப என்ன கை கண்ட மருந்து என்ன பயங்கர தலைவலியா இருந்தாலும் பிற 17, 19, 21 ரத்தம் எடுத்து சொன்னா சக்கர நோக்கி மருந்து குழந்தை கிடைச்ச தாய்மார்களுக்கு கடிச்ச ஈச்சம்பழத்தை தவிர என்னிடம் வேற மருந்து கிடையாது. அப்ப எவ்வளவு எவ்வளவு உறுதியானது எவ்வளவு அடித்தரமானது அல்லாவோட இருக்கணும். எப்போ நாங்க பயனாளி இன்னைக்கு அவங்க குடும்பங்கள்ல எல்லாம் தருந்து வந்துட்டோம் சொன்னா துவாசியமோ இதே ஒரு சிக்கிரம் பண்ணப்பட்டு கொண்டு ருக்ரமா 10 பேர் போய் நாள் கொண்டு சார் டாக்டர் அமித்ஷா உதாக்கரா செய்யப்பட்டு இப்ப இந்த குழந்தை கிடைக்கிற விஷயத்த கூட லேசான முறையில் சின்ன விஷயம் பாத்திமா நாயே சின்ன வயது பாத்திமா நாயிட மகள் போகுது பேசாம பாரு கிராமத்து பொம்பளை அமீர் மோமினி சொல்லுங்க உங்களோட உங்களோட உங்களுக்கு கூட்டாளி ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் பேசாம பார்த்தேன் யாரு அந்த டெக்கிங் இந்த டெக்கிங் அது இது
ஃபாத்திமா நாயுடைய மகள் சென்னவர் கிளம்பியிருந்தாங்க. ஃபாத்திமா தான் அவனை பிரசவம் பார்க்கறதுக்கு அனுப்புறாங்க. மைமூனா நாயின் உம்முசல் தன்னுடைய பரிசுத்தமான மனைமாரு உலகத்தில் ஆகிறது அப்படி அப்படி தரம் குறைஞ்ச வேலை ஒன்றாங்க. எங்கட வீட்டுல உங்களோட வீட்டு உங்களோட வீட்டு எங்கட வீட்டுக்கு வந்தா அப்படி அப்படி மானம் போற வேலை ஒன்று கஷ்டமான வேலை. சாதாரண விஷயத்த இன்றைக்கு எங்கட விரோதிகள் எங்கட ஈமான பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு எங்களை பயமுறுத்தாக்குறாங்க. ஏ எங்கள்கிட்ட காசு பறிக்கிறாங்க ஈமான பலவீனத்தை வச்சு. ஒரு குழந்தை தாயிட வயிற்றுல 4 வருஷங்கள் இருக்கலாம். மார்க்க சட்டம் மதுரை அவர்களுக்குரிய சிக்கு சட்ட கிட்டாபு கிபாத்து லஹியார் எழுதிக்கிறாங்க. அதுல அதுக்கு எத்தனையோ சம்பவம் எழுதிக்கிறாங்க. இந்த அமைப்புல பிடித்த குழந்தை இந்த மாலி கிராமத்தில் சொல்றாங்க. அஜிதான் சொல்லக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அவருக்கு 12 வருஷத்துல 3 குழந்தை கிடைச்சது. 3 குழந்தையும் தாயிட வந்து 4 வருஷம் மாளிகம் ஜீனா ராமத்திரால சொல்றாங்க. அதே கிட்டாப் எழுதிக்குது. ஒருவர் வந்து அதுல 4 வருஷமா கர்ப்பிணியா இருக்கூடிய தாய்க்கா துவா செய்யறாங்க. அதுல துவா செய்யறாங்க. கொஞ்ச நேரத்தை ஓடி வந்தாரு. உங்களை வரட்டுமா வரட்டுமா வீட்டுக்குள்ளே போனாரு. பல்லு குழந்தை புள்ளிருந்து கொண்டுவாரு. அப்ப எங்களை பயமுறுத்தாட்ட பண்ணி டேட்டு டேட்டு என்ன டேட்டு 4 வருஷம் வச்சான் 4 வருஷம் வச்சான் என்ன டேட்டு மருத்துவம் தெரியாத்தால நீ சட்டத்திட்டம் தெரியாத்தால கட்டியமானவர்கள் இது அழகான ஒரு ஜீனுடைய சூழல். எங்களை பெண்மணிகள் தொழுது கொண்டு குரான் அது கொண்டிருக்கணும் நிகழ்ச்சிட்டு கொண்டிருக்கணும் துவாவுடைய இருக்கணும் குழந்தை கிடைக்கும். அங்க சாதாரணமா எங்க ஒரு பெண்மணி தான் கொஞ்சம் தைரியமான பெண் அத்துக்கு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க புதுசா முஸ்லீம் ஆனவங்க அவங்களுக்கு கிடைச்ச குழந்தை அவங்களே பாதுகாப்பு அவ்வளவு பெரிய கொஞ்ச காலத்துல விவசாயத்துக்கு போன பெண்மணி கிடைச்ச குழந்தைய கூடையில இருந்து கொண்டு வர அப்படின்னு அஸ்மா நாயகி குரு உழைப்பார் மதினாவில இருந்து ஒரு 6 கத்திக்கு ஏறாங்க கட்டிடத்துல குழந்தை கிடைக்குது. குழந்தை சொன்னா பிரச்சனை இல்லை பிள்ளையத்துக்கு செய்யப்படுறாங்க இந்த நிலைமைகள் மாறி எப்படி நாங்க எங்களோட இஸ்லாமிய ஸ்கூல் அமைப்புகளுக்கு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கான ஒரு அழகான அம்சம் வந்துக்கிறோம். இது போல இன்ஷால்லாம் எங்களோட வைத்திய லைனும் இஸ்லாமிய வைத்தியம் எங்களோட பெண்மணிகளுக்கு இஸ்லாமிய வைத்திய அமைப்புல அழகான முதல்ல ஒரு கண்ணியமான சூழல்ல ஒரு ஒரு இபாதத்துடைய சூழல்ல துவாதத்துடைய சூழல்ல பாத்திமான தலைமாட்ட சொன்னாங்க. புனிதமான சுண்ணத்தங்களுக்கு காட்டப்பட்டது அப்ப நான் ஈமானுடைய அஸ்திவாரத்தில் இது எல்லாத்தையும் இன்ஷால்லா எங்களை சமுதாயத்தை உருவாக்கணும். அழகான மொழியில் அழகான மொழி அழகான தீனுடைய சூழல்ல எங்களை கொண்டு